ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி சேர்க்காம சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வாணலி வச்சுக்கலாம் வானலி சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் இது வறுபட்டு போதே இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கொழம்பு தூள் அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சூட்லேயே லைட்டாக வந்து வறுத்து விட்டுருங்க இப்போ இதை ஆறட்டும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே வானிலையே சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நாலஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்ததும் நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம் இந்த விழுதை நல்ல எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய்த்தூள் நம்ம வந்து வதக்கி அரைச்சிட்டோம் அதனால் மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கலர் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கியாச்சு இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க மூடியை திறந்து இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு சின்ன கட்டி நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது நல்ல வத்த குழம்பு போல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறோம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சுட சுட சாதத்தோடு கொஞ்சமாக ஊற்றி அப்பளமோ இல்லை வடகமோ நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி இல்லாத ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ